அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மே மாதம் நடந்த டிரைவர் டைப்பிஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஸ்கில் டெஸ்ட் வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அதுதான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ரைட்டா. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த தேர்வு எழுதினீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ஹெச்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், அதாவது கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. யாரெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. இந்த இரண்டு தேர்வுகளுக்குமே வந்து செப்டம்பர் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இந்த டச் பண்ணால் நமக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகுது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்து வருது ரைட்டா. த ஃபாலோவிங் கேண்டிடேட் ஊ ஆர் குவாலிஃபைடு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் 5/5/2024, அதாவது மே மாதம் 5ஆம் தேதி நடந்துச்சு. டைப்பிஸ்ட் ப்ரொஃபஷனலி கால் த அட்டன் த ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேட்ச் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 29/9/2024 சண்டே அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8 மணிக்கு நீங்கள் வந்து வரணுன்றாங்க. யாரெல்லாம் செலெக்ஷன் அப்படின்ற சொல்லி ரிஜிஸ்டர் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மதிப்பெண் கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் எவ்வளோ மதிப்பெண் எடுத்து செலெக்ஷன் ஆனாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் ரிஜிஸ்டர் நம்பரும் அவங்களுடைய நேமும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த இதில் வந்து உங்கள் பேர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் பேட்ச் 1 பேட்ச் 2 இருக்குது. ஸோ பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா 29/9/2024 அது சண்டே, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இவங்களுக்கு வந்து 10 மணி, அது பேட்ச் 1 பேட்ச் 2 அதாவது ரெண்டு பேட்சாக வந்து இவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்குது. டிரைவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஷார்ட் லிஸ்ட் ரைட்டா. அது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக இதுக்கு வந்து கொடுத்துருங்க. 30/9/2024 மண்டே, ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 AM கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளோ ஸோ அவங்களும் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இதில் உங்களுடைய பெயர் மற்றும் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதேமாதிரி 1/10/2024 டியூஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3/10/2024 தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேட்சாக இருக்குது ரைட்டா, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமான டிரைவர் இருந்தால் ப்ராக்டிக்கல், டைப்பிஸ்ட் இருந்தால் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்க. டேட்டு ரிப்போர்ட்டிங் டைம் அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரும், எப்போ சார் ஹால் டிக்கெட் வரும், எங்கே சார் இந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்கணும். கண்டிப்பாக சென்னையில் தான், சென்னையில் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க. எப்போ என்ன ஏதுன்ற முழுமையான விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹால் டிக்கெட் பப்ளிக்ஸ் பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க. ஹால் டிக்கெட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 1 or 2 days கொடுத்துருவாங்க ரைட்டா. ஸோ ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு எப்போ நடக்குதோ அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஸோ இதுக்கப்புறம் சில தினங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இதை வந்து பார்த்து அட்டன் பண்ணிவிட்டுவாங்க. மேற்கொண்டு இது ஸ்கில் டெஸ்ட் மற்றும் ப்ராக்டிக்கல் தேர்வு சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.